ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன ரெசிபினா ஒரு ஹோம்மேட் பீஸா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே பீஸா செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான பால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கை பொறுக்கிற சூடு. உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லையே, ஐயோ நம்ம பீஸா செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம 2 ஸ்பூன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை ஆட் பண்ணி, இதே மாதிரி பால் வெதுப்பெதுப்பான பாலும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுற டைமில் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு க்ளீன் பவுலில் ஒரு பவுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைதா மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பவுல், அதாவது நான் 2 பவுல் வந்து இந்த பவுலுக்கு 2 பவுல் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர், அதாவது ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலும் 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து வச்சுருக்கேன். நெய் இல்லைனா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயிலுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட்டும் பாலும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலவையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அந்த மாவு வந்து மொழு மொழுன்னு பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கும், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது அப்படி ஒரு ஓரமாக 1 மணி நேரம் இவங்களுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பெரிய வெங்காயம் போதுங்க. வெங்காயம் உங்களுக்கு சாஸ் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 தக்காளி, 1 வெங்காயம்னா 1 தக்காளி, நீங்கள் 2 வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 தக்காளி. அப்புறம் பூண்டு பல் 1 10 பல் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்ததுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி மிக்சியில் அரைச்சி நம்ம நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது அவ்வளோத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச அந்த விழுதை இதில் ஊற்றிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது எல்லா சைடுமே நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்லா எல்லா சைடும் கொதி வருது. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு, காரமும் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். எங்கிட்ட அது இல்லை, எங்கிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்டையும் அதே மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணால் போதுங்க. நல்லாவே கலந்து விடுங்க. கலந்து விட்டு இது நல்லாவே கொதிக்கணும். கொதித்தா தான் இதனோட டேஸ்ட், அதாவது இந்த ரெட் சாஸோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பேர் ரெட் சாஸுங்கிறதுனால பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது. காஷ்மீரி மில்லி சேர்த்திங்க, காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா இதை விட நல்லா ரெட் கலரில் இருக்கும். இப்போ நான் அந்த பவுலுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு ரெட் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. நான் வந்து இந்த சாஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலில் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அது மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா பொடிச்சு எடுத்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுங்க. அதுக்கடுத்தது ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைனா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே நல்லா மெல்ட் ஆகணும், ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் பட்டரு. இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவுமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மைதா மாவை இந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு அதாவது கட்டி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த கரண்டியை வச்சு நல்லா இப்படி கிண்டி விடுங்க, நல்லா உடச்சி உடச்சி விடுங்க. அது நல்லா வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கணும். நம்ம இது கூட வந்து இன்னொரு இன்டிக்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்க. பொதுவாகவே சீஸு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சீஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 2 சாஸ் தயாரித்து அதுலேயே நம்ம பீஸா பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும்.
அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ்க்கு ஒயிட் சாஸ்க்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து உப்பு கம்மியாக சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு சாஸ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பொங்கி வரணும். லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா பாருங்கள் அங்கங்கே அந்த பபுள்ஸ் வருது. நீட்டாக நமக்கு வந்து ஒயிட் சாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே பீஸா ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள் நம்மளோட ஒயிட் சாஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். நல்ல பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது நம்ம வந்து மாவை உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் நல்லாவே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் கனமாக திரட்டிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கனமாக திரட்டிட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அந்த திரட்டினதை அதில் வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸும் கிடையாது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் வேணும் அதுக்கப்புறம் நான் ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிப்பேனாலும் ஓகே தான். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஒயிட் சாஸ் விட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நல்லாவே பரப்பி விட்டுருங்க. அடுத்தது நம்ம வந்து ரெட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம பண்ண போகிறது ரெட் சாஸு. இதையும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அந்த ஒயிட் வந்து அங்கங்கே தெரியாத அளவில் நம்ம ரெட் சாஸை நம்ம வந்து பரப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி பரப்பிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்னொரு ஸ்பூன் கூட, காரம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் ரெட் சாஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த ரெட் சாஸ் பார்த்திங்கன்னா புளிப்பு உப்பு உரப்பு எல்லாமே இருக்கும். ஒயிட் சாஸ் வந்து சப்புன்னு இருக்கும், ஆனால் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, குடமிளகா. வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லை நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இந்த மூணு காயும் தான் இருந்துச்சு, இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில இடையில நம்ம இந்த குட மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே ஃபில் பண்ணிப்போம். உங்ககிட்ட பன்னீர் க்யூப்ஸ் இருந்துன்னா அதை கூட நீங்கள் இதில் கட் பண்ணி வைக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு அம்மா பீஸா செஞ்சு கொடுங்க, எனக்கு பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸா நம்ம வெளியே வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம கையாலேயே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த காயெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஒயிட் சாஸை அங்கங்கே அழகாக தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழகாக அங்கங்கே ஊற்றி விட்டுருங்க. நம்ம சீஸு இல்லை அப்படிங்கிற ஃபீலே நமக்கு இந்த பீஸாவில் வராது. ஒயிட் சாஸ், அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், அதாவது சாரி ரெட் சாஸ், இந்த ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். இது சாப்பிட்ற டைமில் நான் ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன், இட்லி பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 5 நிமிஷம். இப்போது நம்ம இந்த பிளேட்டை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை லைட்டாக மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போடணும் இல்லையா, அதனால் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அப்படி மேலே ஆப்பில் தூவி விட்டுக்கிறேன். பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை இப்போ வந்து அங்கங்கெல்லாம் தூவி விட்டாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரியவங்க எடுத்துக்க சும்மா மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி ஒரு பேன்லேயும் பண்ணியிருக்கேன். பேனில் அதே மாதிரி அதே பீஸாவை ரெடி பண்ணி பேன்லேயும் வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட இட்லி தட்டில் உள்ள பீஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்பவே எம்மியாக இருக்குது. இந்த பீஸா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து பீஸா கட்டர் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் வந்து நைஃப் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பீஸா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சீஸ் போடலை அப்படிங்கிறதே தெரியலை, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்து பக்கத்தில் நேபர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நம்ம இட்லி தட்டில் வச்சது, ஒன்று நம்ம பேனில் வச்சது, ரெண்டுமே நல்லா தான் வந்திருக்குது. எம்மியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் பீஸா ரொம்பவே எம்மியாக இருக்குது, ஜம்முன்னு சாப்பிட்லாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஎஸ் கிளாசி வ்ளாக்ஸ்.